நண்பர்களே, இது காலத்தின் கட்டாயம். இந்தியாவின் விவசாயமும் புதிய முறைகளை பின்பற்றி நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்பதுதான். விவசாயிகளின் சுமை குறைய வேண்டும். நாட்டின் விவசாயத்தை தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் ரசாயனம் இல்லாததாகவும் மாற்றுவதற்கான பெரிய நடவடிக்கைகள் தான் இது. இந்த நிதிநிலை அறிக்கையில் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் கிசான் ரயில் மற்றும் கிசான் உதான் வசதியை உறுதி செய்தோம். இப்பொழுது கிசான் ட்ரோன் விவசாயிகளின் ஒரு புதிய தோழனாக மாறப்போகிறது. இதற்காக எஃபிஓக்கள் மூலம் விவசாயிகளுக்கு விளை நிலத்திலேயே நியாயமான வாடகையில் ட்ரோன்கள் மற்றும் இதர இயந்திரங்கள் கிடைக்கப் பெறுவார்கள். ட்ரோன் தொழில்நுட்பம் என்பது விவசாயிக்கு உதவுவது மட்டுமல்லாமல் உற்பத்தியின் நிகழ்நேர தரவுகளும் கிடைக்கும். இதனுடன் தொடர்புடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதியளிக்க நபார்டு வங்கியுடன் சிறப்பு நிதியமும் வழங்கப்படும். நண்பர்களே, விவசாயத்தை தொழில்நுட்பமயமாக மாற்றுவதுடன் நாட்டில் விவசாயத்தை இயற்கையாக மாற்றுவதிலும் முன் எப்பொழுதும் இல்லாத கவனம் செலுத்தப்படுகிறது. இரண்டு புறமும் நாங்கள் பலமளித்து வருகிறோம். நவீனமயமாக தொழில்நுட்பமயமாக செலவை குறைப்பதாக இருப்பதோடு அடிப்படைக்கு திரும்புவதிலும் கவனம் செலுத்தப்படும். மண்வளம் அழியாமல் இருக்க, அதன் செறிவு குறையாமல் இருக்க ரசாயன இல்லாத விவசாயம் இயற்கை விவசாயமாக மேற்கொள்ளப்படும். நண்பர்களே, விவசாயிகளால் விளைநிலத்தில் ஏற்படும் முதலீடுகள் செலவுகளை குறைக்கவும் விவசாயத்தை லாபகரமாக மாற்றவும் நோய்களிலிருந்து விடுபடவும் இது ஒரு சிறந்த வழியாகும். இதனால் நமது சிறு விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க வழிவகுக்கும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் செலவில்லாத இயற்கை விவசாயம் செய்யும் பணிகள் இப்பொழுது நடந்து வருகின்றன. நாம் விவசாயிகளை பற்றி பேசும்பொழுது நமது முக்கியத்துவம் சிறு விவசாயிகளை பற்றியதாக இருக்க வேண்டும். 80 முதல் 85% விவசாயிகள் சிறு விவசாயிகளாக இருக்கிறார்கள். இந்த சிறு விவசாயிகள் வலிமையானவர்களாக மாறிவிட்டால் நாட்டில் உள்ள கிராமங்களின் வாழ்க்கை தரம் மாறிவிடுகிறது. அதனால்தான் நாங்கள் இதில் அதிக கவனம் செலுத்துகிறோம். நாம் பார்த்திருக்கிறோம், நாட்டில் பலவிதமான பேச்சுக்களை கேட்டிருக்கிறோம். வறுமை ஒழிப்பு பற்றி பேசியிருக்கிறது. ஆனால் என்ன நடந்திருக்கிறது? தவறு நடந்தது என்று சொல்லவில்லை. நாட்டில் தொழில்துறை தாழ்வாரங்கள் உருவாக்கப்படுவதையும் பொருளாதார வழித்தடங்கள் கட்டப்படுவதையும் பார்த்திருக்கிறோம். நாங்கள் வந்து நாட்டில் 2 பாதுகாப்பு தாழ்வாரங்களை உருவாக்கினோம். இப்பொழுது நாட்டிலேயே முதன்முறையாக ஒரு புதிய வழித்தடத்தை உருவாக்குகிறோம். அதற்கான அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. இயற்கை விவசாய வழித்தடம் அமைப்பதை நோக்கி நகர்கிறோம். இயற்கை விவசாய வழித்தடம் சுமார் 2000 கிலோமீட்டர் நீளம், சுமார் 10 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும். இப்போது முதல் கட்டமாக உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் கங்கை கரையில் 5 முதல் 5 கிலோமீட்டர் அகலமுள்ள இயற்கை விவசாய பாதை அமைக்கப்படும். முழு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு அதிலிருந்து உருவாகும் பொருள்கள் உலக அளவில் தரமானதாக இருக்கும். விவசாயிகளின் வாழ்வில் மாற்றம் கொண்டு வருவதற்கான ஒரு மையமாக இது அமையும். நாடு முழுவதிலும் உள்ள விவசாயிகளுக்கு இது ஒரு உத்வேகத்தை அளிப்பதாக இருக்கும். இவற்றின் காரணமாக கங்கையை தூய்மைப்படுத்தும் பிரச்சாரத்திற்கு பெரிய உதவி கிடைக்கும். விளைநிலத்தில் பயன்படுத்தப்படும் ரசாயன உரங்கள் மழை காலங்களில் நீரோடு கலந்து விடுகின்றன, நதியில் அது சேர்கின்றன.
5.5 கிலோமீட்டர் அகலத்திற்கு இயற்கையான இரசாயனமற்ற விவசாயம் மேற்கொள்ளப்படும் பொழுது, அதிலிருந்து இயற்கையான பொருட்கள் உருவாகும் பொழுது, கங்கை நதியில் இரசாயனம் கலப்பது தடுக்கப்படுவதோடு கங்கை நதி தூய்மையாக இருப்பதோடு விவசாயிகளின் வருமானமும் உயரும். இயற்கை வேளாண் பொருட்களுக்கான விலை சந்தையில் அதிகரித்துள்ளது. உலக அளவில் தேவையும் அதிகரித்துள்ளது. உலக அளவிலான விவசாய சந்தையில் வலிமையோடு ஈடுபடுவதற்கு இந்தியாவிற்கு வாய்ப்புகள் தயாராக உள்ளன. நண்பர்களே, அரசு மூலமாக பெரிய தானியங்களுக்கு திணைக்கு உற்சாகமும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதை நாம் மறக்க வேண்டாம். நமது சிறு விவசாயிகள், அதில் அதிக அளவில் உள்ள பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு, சிறு விவசாய தலித் மக்களுக்கு பெரும் தானியங்கள் பலனளிப்பதாகவும் இருக்கும். மற்ற வசதிகள் அவர்களுக்கு இருப்பதில்லை. தலித் மற்றும் ஆதிவாசி விவசாய நண்பர்கள் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி மற்றும் பிரைவேட் ஃபாரஸ்ட்ரியை தன்னகப்படுத்த விரும்பினால் அவர்களுக்கும் சிறப்பு உதவி வழங்கப்படும்.